என்னது எங்க போறீங்க? நான் போறேன். உன் பொண்ண கூட்டிட்டு போ. டேய், போட. யோ, நான் சொல்றத கேளு. டேய், என் பொண்ண கிட்ட போணும்டா, வழி விடுறேன். உன் பொண்ணு கிட்ட இருக்கா? அவளை கூட்டி போ. டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க? நைட்ல வந்து ரவுடி தனம் பண்ணி என்னை கூட்டி வந்து மனுஷரா இருக்க மிருகமாக்கிடாத. என்னைய பண்ணுவ? டேய், நான் மனுஷனா இருந்தாயா? உன் பொண்ணு சாக கிடைக்கல, மனுஷ மாதிரி ஓடி வந்து காப்பாத்த நினைச்சாயா? ஆனா வந்து டேய், என் பொண்ணு செத்து போயிட்டல்ல, அவளை நீ தான ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போனே. எவ்வளவு பழம் வேணும்டா, எவ்வளவு வேணும்? அதை கேப்பியா? அதை விட்டு விட்டு பிசாஸ் ஆயிட்டா, அதை ஆயிட்டா, இதை ஆயிட்டான்னு ஏன்டா தப்பு தப்பா பேச? ஐயா தப்பு தப்பா பேசுன, இங்க கொஞ்சம் உட்காந்து பாரு. உன் பொண்ணு என்ன பண்றது தெரியும்? பொண்ணு பத்தி பொல்லாப்பு பேசாத. உன் பொண்ணு இதை ஓடிச்சிட்டு இருக்கா, அவளை போய் கூட்டு போய். அம்மாடா ஹாஸ்பிடல் இருந்து பேசுறாங்க. அம்மா, யோ பாயா, எங்க அம்மாட்ட நீயே கேளு. உன் பொண்ணு என்ன பண்ண நீயே கேளு. மா, உன்னை யாருமா பாத்ரூம் தள்ளி விட்டா? யாருமா கொள்ள பார்த்தா? நான் ஸ்பீக்கர்ல போடுறேன், சத்தமா சொல்லு, எல்லாரும் கேட்கணும். சொல்லுமா, அந்த பேய் தானே? அந்த பேய் தானே கொள்ள பாத்துச்சு? அது பேய் இல்லடா. மா, நீ சொன்னியே நம்ம வீட்டுல ஏதோ இருக்குதுன்னு. அத நான் கண்ணால பாத்தேன்டா. நான் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்தப்பா, அதுதான்டா என்ன காப்பாத்துச்சு. என்னது? அப்ப முந்தானத்து விழுந்தது? நான் பாத்ரூம்ல விழல, நம்ம கீ வீட்டு முறட அவன் பொண்டாட்டி அடிச்சப்ப ஏண்டான்னு கேட்டேன். என்ன கீழே தள்ளி விட்டுட்டான், என் தலையில அடிபட்டுருச்சு. ஆனா உன்கிட்ட போய் சொல்லிட்டேன். ஆனா மறுநாள் நான் நிஜமாவே பாத்ரூம்ல வழுக்கி விழுந்தேன். உதவிக்கு யாரும் இல்ல, ஆனா ஏதோ வந்து என்ன தூக்கிச்சு. அப்பதான் நீ சொன்ன பேய பார்த்தேன். அது பேய் இல்லடா, தெய்வம். என்ன காப்பாத்த வந்த தெய்வம். மேடம் செல்ல கொடுங்க, டாக்டர் வந்துருவாரு. சித்தார்த்தன்